வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்கு கடைக்கு நிறைய பேர் விரும்பி ஆசையாக வாங்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரகங்கள் தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் நிறைய பஞ்சலோக விக்கிரகங்கள் நம்மளுடைய விளக்கு கடைக்கு வர வச்சுக்கிட்டே இருக்கிறோம். புதுசு புதுசாக விக்கிரகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. வர்ற எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாகவும் யூனிக்காகவும் இருக்கிறதுனால வந்த வேகத்தில் எல்லாருமே வாங்கவும் செஞ்சிடுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த விக்கிரகம் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இமிடியேட்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அல்லது நம்மளுடைய விளக்கடை .com-ல நீங்கள் செக் பண்ணிங்க என்ன சுவாமி வேணுமோ, அது பஞ்சலோக ஐடல்னு தனி கேட்டகரியே இருக்குது, அதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இதோட விலை விவரங்கள் நம்ம எப்போதுமே வீடியோவில் சொல்கிறதில்ல, ஏன்னா விலை வந்து நிலையாக இருக்கிறதில்ல. வீடியோ வந்து 2 வருஷம் 3 வருஷம் கழிச்செல்லாம் பார்த்துட்டு அந்த விலை தானே அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கவும் கஷ்டமாக இருக்குது. ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணலாம், அல்லது இமிடியேட்டாக எங்களுடைய வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணலாம். ஏன்னா காட்ட எல்லா பொருளுமே வந்து வெப்சைட்டில் இமிடியேட்டாக நாங்கள் அப்லோட் பண்ணி தான் வச்சுருக்குறோம், நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க, இப்போது பஞ்சலோகத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விக்கிரகமாக நாம் ரசித்து பார்க்கலாம். பழனி முருகர், ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய ஆண்டி முருகர், 3 இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாகவும் இருக்கார். இந்த சைஸில் கிடைக்குமா? இதை விட சின்ன சைஸ் நம்மக்கிட்ட இருந்தது, இதை விட பெரிய சைஸும் இருந்தது. இந்த சைஸ் இப்போ தான் புதுசாக வந்திருக்கு, ரொம்ப அழகாக. ஆண்டி முருகர் 3 இன்ச்சு உயரத்தில். பஞ்சலோகத்தில் வாராகியம்மன் 8 கரங்களோட மகா வாராகியா, திருவாச்சியோட 3 இன்ச்சு உயரத்தில் ரொம்ப குட்டி விக்கிரகம் அப்படின்னா கூட பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குது. திருவாச்சியோட அவ்வளோ அழகாகவும் இருக்குது. அந்த திருவாச்சியை கலட்டிக்கவும் முடியும், மாட்டிக்கலாம், நம்மளே கலட்டி மாட்டிக்கலாம். அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அம்பாள் ரொம்ப குட்டி, எனக்கு குட்டியாக தான் வேணும், அபிஷேகம் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி விக்கிரகம் வாங்கிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. ரேணுகா தேவி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பெரிய பாளையத்தம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க, மாரியம்மன் தான் அவ்வளோ அழகாக. பெரிய பாளையத்தில் அம்பாள் வந்து இப்படி தான் காட்சி தருவாங்க, பாதி உடம்போடு இருக்கிற மாதிரி இருக்கும், நாகம் தலையில் இருக்கும். ஒரு இந்த மாதிரி விக்கிரகம் பஞ்சலோகத்தில் வருமானு நிறைய பேர் கேட்டு வந்திருக்காங்க. இப்போது ரேணுகா தேவி பஞ்சலோகத்தில், அதுவும் ஒரு 4 இன்ச்சு உயரத்தில், ரொம்பவே அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட அம்பாள். ரேணுகா தேவியை எப்படி சமயபுரத்தம்மன் எப்படி நிறையா பேர் வந்து குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இருக்கோ, அதே மாதிரி ரேணுகா தேவிக்குன்னு நிறைய பேர் குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் வழிபடுறாங்க. நிறைய நேர்த்தி கடன் இதெல்லாம் செஞ்சு அந்த அம்பாவை வழிபடுவாங்க. ஆடி மாதத்தில் அவ்வளவு சிறப்பாக அங்கே பூஜைகள் நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட அம்பாள் பஞ்சலோக விக்கிரகத்தில் 4 to 5 இன்ச்சு உயரத்தில் அவ்வளோ அழகா, நிறைய பேருக்கு குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இருக்கக்கூடிய சமயபுரத்து மாரியம்மன் தான் பார்க்குறோம். அவ்வளோ அழகாக 10 இன்ச்சு உயரத்தில் அம்பாள் 8 கரங்களோட கத்தி கபாலம் எல்லாம் வச்சு, அம்பாளுடைய காலுக்கு கீழே 3 தலை இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ் மாரியம்மன் சமயபுரத்து மாரியம்மனுக்கும். ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது தான் அங்காளம்மனுக்கும் 1 தலை கீழே வச்சுருப்பாங்க, சமயபுரத்தம்மன் காலுக்கு கீழே 3 தலை இருக்கும். அதே மாதிரி நாகக்கூட பிடிச்சி இருப்பாங்க. அவ்வளோ அழகாக கம்பீரமாக அம்பாள் உட்கார்ந்துருக்கக்கூடிய கோலம் பஞ்சலோகத்தில் 10 இன்ச்சு உயரத்தில். பாலாம்பிகா ரொம்ப அழகான விக்கிரகம், 5 இன்ச்சு உயரத்தில் தாமர பீடத்தில். அந்த தாமர பீடம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அப்படி ஒரு அழகு. அழகாக பாலா வந்து உட்காந்துருக்காங்க, ஒரு கையில் ஓலைச்சுவடி, ஒரு கையில் ஜபமாலை வச்சு, அபயகஸ்தம் வரதகஸ்தத்தோட 4 கரங்களோட அழகான அந்த ஜட பின்னலை முன்னாடி போட்டு அவ்வளோ அழகாக குட்டி பாப்பாவாக பாலாம்பிகா உட்காந்துருக்காங்க. பாலாம்பிகா இருக்கிற இடமே வந்து சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்வாங்க. எப்படி ஒரு வீட்டில் குழந்தை இருந்தால் சந்தோஷம் இருக்குமோ, அதே மாதிரி பாலாம்பிகா இருக்கிற இடம் சந்தோஷத்தால் நிறைஞ்சு இருக்கும். அந்த இடத்துக்கு கஷ்டம் துன்பங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. மன மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் வேண்டவங்க இந்த பாலாம்பிகாவை தாராளமாக கும்பிடலாம். அப்படிப்பட்ட பாலா அழகா பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட விக்கிரகம், 5 இன்ச்சு உயரத்தில். 7 இன்ச்சு உயரத்தில் திருவாச்சியோடு இருக்கக்கூடிய ராஜ அலங்கார முருகர். ராஜ அலங்கார முருகர் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். கையில் செங்கோல் வச்சு நிற்கக்கூடிய
முருகர் தான் ராஜ அலங்கார முருகர். அந்த தலையில வச்சிருக்கக்கூடிய அந்த தலப்பாக, அப்புறம் கழுத்துல போட்டிருக்கக்கூடிய மாலை, ஒன்று ஒன்றுமே அழகு. ராஜ அலங்கார முருகருக்கு ராஜாவாகவே காட்சி தரக்கூடியவர், ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. அதுவும் திருவாச்சியோடு இருக்கிறதுனால ரொம்பவே கம்பீரமா அழகாவும் இருக்கு. 7 இன்ச் உயரம். இப்போ நாம பாக்குறதும் ராஜ அலங்கார முருகர் தான். இவருக்கு திருவாச்சி ரொம்பவே டிஃப்ரெண்டா அழகா கொடுத்துருக்காங்க. யூஷுவல் மாடலா இல்லாம ரொம்ப அழகாவும் நேர்த்தியாவும் செய்யப்பட்ட திருவாச்சி. அது மாதிரி கையில செங்கோலோட முருகர் வந்து 7 to 8 இன்ச் உயரத்துல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய திருவாச்சி. அதுக்கு முன்னாடி ராஜ அலங்கார முருகர் பஞ்சலோகத்துல அழகா 7 இன்ச் உயரத்துல பால முருகர். முருகர்ல எல்லா வகையும், ராஜ அலங்கார முருகர், திருச்செந்தூர் முருகர்னு எல்லா முருகருமே இப்ப நம்மளுடைய விளக்கடைக்கு சஷ்டிக்காக வந்துட்டே இருக்காங்க. அதுவும் பஞ்சலோகத்துல கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. ஆனா இப்போ நம்ம கிட்ட முருகர் வந்து நிறைய சைசஸ்லயும் இருக்காங்க. அழகா 2 கரங்களோட பாலமுருகர் வேலோட மயிலோட நமக்கு காட்சி தர்றார். அதுக்கு இன்னுமே கம்பீரமா அழகா திருவாச்சியுமே பின்னாடி இருக்கிறதுனால முருகரோட அழகு வந்து இன்னுமே எடுப்பா காட்டுற மாதிரி இருக்கு. திருச்செந்தூர் முருகர் ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்பட்ட திருவாச்சியோட 7 to 8 இன்ச் உயரத்துல இந்த சைஸ்ல திருச்செந்தூர் முருகர் நம்ம கிட்ட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கிறோம். 12 இன்ச் உயரத்துலதான் திருச்செந்தூர் முருகர் நம்ம கிட்ட இருந்தாரு. இப்போ முருகர் மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6.5 இன்ச் உயரம். திருவாச்சியோட அப்படின்னு பார்த்தோம்னா 7 to 8 இன்ச் உயரம். ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்பட்ட பஞ்சலோகத்தால செய்யப்பட்ட திருச்செந்தூர் முருகர். அலங்காரமா இருக்கக்கூடிய வேல், அதுவும் ஸ்டாண்டோட வேல் வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பேரால விரும்பி செய்யப்படக்கூடிய ஒன்னா இருக்கு. வேல் வழிபாடுக்கு அப்படின்னு வாங்கும்போது தனி வேலா தான் வச்சு கும்பிடுறாங்க. ஸோ அது வந்து ஸ்டாண்டோட இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி அலங்காரமா இருக்கக்கூடிய வேல் ரொம்பவே ரேர் வர்றது. இப்போ நம்மளுடைய விளக்கடையில 6 இன்ச் உயரத்துல ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்பட்ட வேல் பஞ்சலோகத்துல அவ்வளோ அழகாவும் இருக்கு. அதோட பீடம் எல்லாமே அழகு, அந்த ஒர்க் எல்லாமே பார்த்தோம்னா அவ்வளோ நேர்த்தியாவும் இருக்கும். ஏக பீடத்துல முருகர் வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய விக்கிரகம் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப சின்ன சைஸ், எனக்கு சின்னதா வேணும். ஆனா ஏக பீடத்துல வள்ளி தெய்வானை முருகரோட முருகப்பெருமான் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே செய்யப்பட்டது. உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமே இதோட உயரம் 6 இன்ச் உயரம் தான் வரும். திருவாச்சி எல்லாமே தனித்தனியாக கலட்டிக்கலாம். நம்ம முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா வள்ளி தெய்வானையை கூட நம்ம தனியாக கலட்டி அதை கிளீன் பண்ணிட்டு திரும்ப அந்த பீடத்திலேயே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாகவும் இருக்கும். 10 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் தான் பார்க்குறோம். 4 கரங்களோட ஒரு கையில் திரிசூலம், ஒரு கையில் வஜ்ரவேல், அபயஹஸ்தம், வரதஹஸ்தம், வேல், சேவல் கொடியோட மயிலோட இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ரொம்ப அழகா பஞ்சலோகத்தில் 10 இன்ச் உயரத்தில். காமாட்சி அம்பாள் அவ்வளோ அழகா, காஞ்சி காமாட்சி பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டவங்க. 7 இன்ச் உயரத்தில் ரொம்ப அழகா திருவாச்சியோட அம்பாள் உட்கார்ந்துருக்கிற அழகு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பஞ்சலோகம் அப்படின்றதுனால ரொம்ப நேர்த்தியாகவும் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாகவும் இருக்குது. அம்பாள் வந்து அர்த்த பத்மாசனத்தில் உட்காந்துருப்பாங்க. ஒரு கால் மடக்கி அவங்க வந்து மேலே அது தெரிகிற மாதிரி, அந்த பாதம் ஒரு பாதம் மட்டும் மேலே தெரிகிற மாதிரி இருக்கிறது தான் அர்த்த பத்மாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில தான் அம்பாள் உட்கார்ந்து நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. காமாட்சி அம்பாள் 8 இன்ச் உயரத்தில் திருவாச்சியோட பஞ்சலோகத்தோட சிறப்பே வந்து இந்த திருவாச்சியை தனியாகவும் நம்ம கலட்டிக்க முடியும். திரும்ப நம்ம அபிஷேகம் எதுவும் பண்ணுறோம் அப்படின்னா அம்பாளுக்கு நல்லா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஊற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருவாச்சியை கலட்டி வச்சுட்டு கூட அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அது மாதிரி திரும்ப க்ளீன் பண்ணவுமே இது ரொம்பவே வசதியாக இருக்கும். இதுவுமே காஞ்சி காமாட்சி அழகாக 8 இன்ச் உயரத்தில் சத்யநாராயண பெருமாள். சத்யநாராயண பூஜை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பண்ணுறது அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாங்க. சத்யநாராயணன் வாங்கி வச்சு விக்கிரகமாகவும் வச்சு அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசையாக கேட்டு வர்றாங்க. பித்தளையிலையும் நிறையவே இருக்குது அப்படின்னாலும் பஞ்சலோகத்தில் 12 இன்ச் உயரத்தில் சத்யநாராயண பெருமாள் அவ்வளோ அழகாக தாமரை பீடத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி, அந்த பீடம் அவ்வளோ அழகு ரவுண்டாக தாமரை பீடத்தில் கதையோட சங்கு சக்கரத்தோட கையில் மலரோடு இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள். 8 கரங்களோட இருக்கக்கூடிய வராகி அம்பாள் தான் பார்க்குறோம். ரொம்பவே வித்தியாசமாக கையில் வில்லும் அம்பும் வச்சிட்ருக்கக்கூடிய வராகி அம்மன். 8 கரங்களோட ஒரு கையில் சங்கு சக்கரம், ஒரு கையில் உலக்கையும் கலப்பையும், ஒரு கையில் அங்குசம், ஒரு கையில் அம்பும் வச்சிருக்காங்க, ஒரு கையில்
வில்ல புடிச்சிட்டு நிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா கம்பீரமா நிக்கக்கூடிய வாராகி அம்பாள், அதுவும் கையில வில்லும் அம்பும் வச்சிட்டு இருக்கிற மாதிரி. பஞ்சலோகத்துல அம்பாளுடைய உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 இன்ச்சு உயரம். நாம இன்னைக்கு பார்த்த இந்த பஞ்சலோக விக்கிரகங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்லயே ஈஸியா நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா போதும், உங்களுக்கு இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 10 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். இந்த டைம்ல க்வெஸ்சன் நீங்க எது அனுப்பியிருந்தாலும் அவங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய என்கொயரிக்கெல்லாம் மறுநாள் காலையில 10 மணிக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஃபோனை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் டென்ஷனே ஆக தேவையில்லை, வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.